இணைந்து செய்வோம். இந்த செயல்பாட்டில் நீங்கள் பொருத்தமான சொல்ல பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்கணும். இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஓடியது ஓடின, பூத்தது பூத்தன என்னும் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படங்களுக்கு உண்டான சொல் எதுவோ அதை எடுத்து இங்கே எழுதணும். இவைகள் என்ன? குதிரைகள், குதிரைகள் ஓடியது என்று சொல்வோமா, ஓடின என்று சொல்வோமா? அதுபோல் நீங்கள் சேர்த்து எழுதணும். பொருத்தமான சொல்லை பயன்படுத்தி சொற்றொடரை எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான விடை என்னன்னு பார்க்கலாமா? குதிரைகள் ஓடின, பூ பூத்தது, கிளிகள் பறந்தன, காகம் கரைந்தது. இவைதான் சரியான விடை. நீங்கள் எழுதின பதில் சரியானதான்னு சோதியுங்க. படங்களுக்கான வேறு பெயர்களை எழுதணும். இங்கே முதல் படத்தில் குழந்தை படம் போட்டிருக்கு இல்லையா? குழந்தையை நாம் எப்படியெல்லாம் சொல்லுவோம் தமிழில்? குழந்தை, பாப்பா, குழவி, சே, இப்படிலாம் நம்ம குழந்தைய சொல்லலாம். அதுபோல் இது என்ன? ஆழி, ஆழி என்றும் சொல்லலாம். இதை வேறு பெயர்களை என்னன்னு அழைக்கலாம், அவைகளை இங்கே எழுதுங்க. இது என்ன? புறவி என்றும் அழைக்கலாம், வேறு பெயர்கள் என்ன இங்கே எழுதுங்க. இது என்ன? திங்கள்னும் அழைக்கலாம், வேறு பெயர்கள் என்ன அழைக்கலாம், அவைகளை இங்கே எழுதுங்க. படங்களுக்கான வேறு பெயர்களை நீங்கள் இப்போ எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எழுதின விடைகள் சரியானதான்னு பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? சரி, சரியான விடைகளை பார்க்கலாம். கடல், சமுத்திரம், திரை, முன்னீர், இவைகள் தான் இந்த படத்துக்கான வேறு பெயர்கள். இந்த படத்துக்கான வேறு பெயர்களை பார்க்கலாமா? குதிரை, களிமா, பரி, மா, இவைகள் தான் இந்த படத்துக்கான வேறு பெயர்கள். இந்த படத்துக்கான வேறு பெயர்கள் பார்க்கலாமா? நிலவு, அம்புலி, மதி, சந்திரன், இவைகள் தான் இந்த படத்துக்கான வேறு பெயர்கள். இவைகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு பெயர்கள் தெரிந்தாலும் நீங்கள் எழுதியிருக்கலாம், அதுவும் சரிதான். சொற்களை பொருள் விளங்குமாறு எழுதுக. இப்போ இங்கே ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்க, அதை பிரிக்க முடியாமல் பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் சரியான முறையில் அதை பிரித்து எழுதணும். எடுத்துக்காட்டா, சாப்பா, டுப்போ, டப்பா, டும் அப்படின்னு பொருட்கள் பொருள் விளங்காமல் சொற்களை பிரிச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி அது பொருள் விளங்கும்படி பிரிக்கலாம்? சாப்பாடு போடப்படும் அப்படின்னு பிரிக்கலாம். அதுபோல் மற்ற இந்த மூன்று சொற்றொடர்களையும் பிரித்து எழுதுங்க. சொற்களை பொருள் விளங்குமாறு எழுதுங்க. இந்த செயல்பாட்டை செய்து முடிச்சிட்டிங்களா? சரி, சரியான விடையை பார்க்கலாமா? எப்படி சரியான முறையில் புகழ் விளங்கும்படி பிரிக்கலான்னு? மகத்தை பிடுங்கினான், அதை எப்படி எழுதலாம்? மகத்தை பிடுங்கினான் என்று எழுதலாம். ஆற்றோரமாக கிளையில்லோ குகு விக்கூடு, இதை எப்படி புகழ் விளங்கும்படி பிரிக்கலாம்? ஆற்றோக மகக்கிளையிலொகு குருவிக்கூடு அப்படின்னு பிரிக்கலாம். மூன்றாவது, விளையா டுமிட்டமெல்லா லா பட்டாம்பூச்சி அப்படின்னு இருக்கிறத நம்ம புகழ் விளங்கும்படி எப்படி பிரிக்கலாம்? விளையாடும் இடமெல்லாம் பட்டாம்பூச்சி அப்படின்னு பிரிக்கலாம். நீங்கள் எழுதுனது சரியான்னு பார்த்துக்கோங்க. நிறுத்தக்குரிய இடம் மாற்றினால் புகழ் மாறுவதை நீங்கள் அறிஞ்சிக்கணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இங்கே முதலாவதா ஆ பகுதியில் தங்கம் அத்தை வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன புகழ் அப்படின்னா, தங்கம் என்னும் பெண் அவளுடைய அத்தை வீட்டுக்கு சென்றாள் என்பது புகழ். இங்கே கா குறியீடு இந்த இடத்துல இருக்குது, தங்கத்துக்கு பக்கத்தில். இதுவே தங்கம் அத்தை இங்கே கா குறியீடுட்டா என்ன புகழ் மாகன்னு பார்க்கலாம். தங்கம் அத்தை வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னா, தங்கம் என்னும் பெயருடைய அத்தை அவளுடைய வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு போகல்.
எனவே நாம் நிறுத்தக்குறி எங்கே இடணும் எங்கே இடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாம் செய்யணும்.